Hi friends, welcome to our channel Jolly Learning. Hey, jolly jolly, வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். மூன்றாம் வகுப்பு, மூன்றாம் பருவம், தமிழ் பாடம். காகமும் நாகமும் கதை. வாங்க பார்க்கலாம். காகமும் நாகமும். ஒரு காக்கா, பாம்பு, இது ரெண்டு வச்சு ஒரு கதை. வாங்க பார்க்கலாம். காகம் ஒன்று ஆலமரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. காக்காலாம் என்ன பண்ணும், மரத்தில் தானே கூடு கட்டி வாழும். அந்த படத்தில் பாருங்கள், ஆலமரத்தில் வந்து காக்கா என்ன பண்ணியிருக்கு, கூடு கட்டி வாழ்ந்துருக்கு. அந்த கூட்டில் பாரு, முட்டை இருக்குது, தெரியுதுங்களா? காகம் வெளியே இறை தேட சென்றது. இப்போ அந்த கூட்டில் இருக்க முட்டையை அப்படியே விட்டுட்டு காகம் என்ன பண்ணுச்சு, இறை தேட, சாப்பாடு, அதுக்கு தேவையான உணவை தேட சென்றது. தினந்தோறும் பாம்பு ஒன்று வந்து முட்டைகளை உடைத்தது. காகம் வந்து முட்டையை அப்படியே கூட்டில் விட்டுட்டு இறை தேட செல்கிற நேரத்தில் பாம்பு ஒன்று வந்து அந்த முட்டை எல்லாமே உடச்சி உடச்சிருது. ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு படத்தில் பாம்பு வந்து அதோட நாக்களை உடைக்குது, தெரியுதுங்களா? தினந்தோறும் உடைந்த முட்டைகளை பார்த்த காகம் மிகவும் வருத்தம் அடைந்தது. டெய்லி இறை தேட போயிட்டு திரும்ப வந்து கூட்டில் பார்க்கும் பொழுது அதோட முட்டையெல்லாம் உடைஞ்சு போயிருக்கும். ரெண்டாவது படத்தில் பாருங்கள், முட்டையெல்லாம் உடைஞ்சு போயிருக்கா, அதை பார்த்த உடனே அந்த காகா என்ன பண்ணும், ரொம்ப ஃபீல் பண்ணுது, வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த முட்டையெல்லாம் குஞ்சு பொறிச்சா தானே அது குட்டி காகம், அதுக்கு வரும், அதோட குழந்தைங்க வரும். ஆனால் அந்த முட்டைகள் எல்லாமே உடைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி அந்த காகம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். டெய்லி இறை தேட போயிட்டு வந்து பார்க்குறப்பெல்லாம் இதே மாதிரி முட்டை உடஞ்சி உடஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுமா. காகம் தன் நண்பன் நரியிடம் அறிவுரை கேட்டது. காக்காவோட ஃப்ரெண்டு யார், நம்ம நரியார். நரியார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை, அதுக்கு என்ன பண்ணலான்னு அறிவுரை கேட்குது. ஏன்னா காட்டில் இருக்க விலங்குகள்லேயே நரி தானே ரொம்ப புத்திசாலி. நண்பனே, அந்த கொடிய பாம்பை அழிப்பதற்கு ஒரு வழி சொல். என்னன்னு கேட்குது, நண்பா நண்பா, அந்த கொடிய பாம்பை அழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல், நான் டெய்லி போயிட்டு வந்து பார்க்கும்பொழுது எனது முட்டையெல்லாம் உடைச்சிருது அப்படின்னு சொல்லி கேட்குது. நரி சொல்லுது, இளவரசியின் விலை உயர்ந்த பொருள் ஏதாவது ஒன்றை எடுத்து கொண்டு வந்து முட்டைகள் இருக்கும் கூட்டின் அருகே போட்டுவிடு. இளவரசி, அந்த காலத்தில் எல்லாம் ஆற்றுல குளிப்பாங்க தெரியுமா, இளவரசி அவங்க தோழிகள் எல்லாருமே அந்த மாதிரி குளிக்கும் பொழுது அவங்களோட விலை உயர்ந்த பொருள் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து உன்னோட அந்த கூட்டில் போட்டுரு, அந்த முட்டைக்கு பக்கத்தில் போட்டுரு அப்படின்னு சொல்லுது. உடனே காகம் கேட்குது, சரி நீ சொன்னபடியே கொண்டு வந்து போடுகிறேன், அப்படி போட்டால் என்ன நடக்கும்? சரி சரி, நீ சொன்னபடியே இளவரசியோட ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து கூட்டில் போட்டுடுறேன், அப்படி போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு காகம் கேட்குது. முதலில் நீ கொண்டு வந்து போடு, அப்புறம் என்ன நடக்கிறது என்று பார். ஃபஸ்ட்டு நீ கொண்டு வந்து போடுப்பா, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம நிறையார் சொல்கிறாரு. இளவரசி தன் தோழிகளுடன் குளத்தில் நீராடி கொண்டிருக்க கரையில் முத்துமாலை இருப்பதை காக்கை பார்த்து கொண்டிருந்தது. ஃபஸ்ட்டு படத்தில் பாருங்கள், இளவரசி அவங்க ஃப்ரெண்டோட குளத்தில் வந்து குளிக்கிறாங்க. குளிக்கும் பொழுது அந்த விலை உயர்ந்த நகைகள்லாம் கழட்டி வச்சுருவாங்க இல்லையா, அந்த சைட் பாருங்கள், முத்துமாலையை கழட்டி வச்சுட்டு குளிக்கிறாங்க. அதை வந்து நம்ம காக்கையார் பார்த்துக்கிட்டே இருக்காரு. காக்கை இளவரசியின் முத்துமாலையை கொத்தி கொண்டு பறந்தது. ரெண்டாவது படத்தில் பாருங்கள், காக்கா என்ன பண்ணுது, அந்த இளவரசியோட முத்துமாலையை கொத்திக்கிட்டு பறந்து போகுது. யாரங்கே, காவலர்களே, அந்த காகம் என் முத்துமாலையை எடுத்து செல்கிறது, அதை பிடியுங்கள். உடனே இளவரசி பாருங்கள், யாரங்க, எப்பவுமே இளவரசி எங்கே போனாலுமே காவலாளிகள் கூட போவாங்க இல்லையா, யாரங்கே, காவலர்களே, அந்த காகம் என்னோட முத்துமாலையை எடுத்து போது, அதை போய் பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி இளவரசி சத்தம் போடுறாங்க. ரெண்டாவது படத்தில் பாருங்கள், காவலர்கள் வேல்களுடன் காக்கையை துரத்தி கொண்டு ஓடினர். உடனே காவலர்கள் என்ன பண்ணாங்க, கையில் வேல்கம்பு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த வேல்கம்போட அந்த காக்கையை துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. காக்கை தன் கூட்டின் அருகே முத்துமாலையை போட்டது. காக்கா என்ன பண்ணுச்சு, அதோட கூடு இருக்கும் இல்லையா, அந்த கூட்டுக்கு பக்கத்தில் போய் அந்த முட்டைக்கிட்ட போய் முத்துமாலையை போட்டுருச்சு.
அதை பார்த்த வீரன் மரத்தில் ஏறி காகத்தின் கூட்டினருகே முத்துமாழையை பார்த்தான். காக்கவை துரத்திக்கிட்டே தானே அந்த ரெண்டு காவலர்களும் போனாங்க. அதில் ஒருத்தன் வந்துட்டு அந்த வீரன் ஒருத்தர் என்ன பண்ணாங்க, மரத்து மேலே ஏறி, ஏன்னா காக்கா அந்த மரத்தில் போனதை பார்த்துட்டாங்க, மரத்து மேலே ஏறி அந்த காக்காவோட கூட்டுக்கு அருகில் தான் பக்கத்தில் தான் அந்த முத்துமாலை இருக்கிறத பார்த்தான். முத்துமாலையை எடுக்க முயற்சிக்கும் போது அங்கிருந்த பாம்பு சீறிக்கொண்டு வீரனை கடிக்க வந்தது. அந்த முத்துமாலை பாருங்கள், ரெண்டாவது படத்தில் பாருங்கள், அந்த கூட்டுக்கு பக்கத்தில் முத்துமாலையை வச்சுருக்க அந்த இடத்துல தான் பாம்பும் இருக்குது. அந்த வீரன் முத்துமாலையை எடுக்கலான்னு சொல்லி போகும் பொழுது அந்த பாம்பு என்ன பண்ணுது, அவனை கடிக்கிறதுக்கு சீறிக்கிட்டு வருது. படத்தில் பாருங்கள், தெரியுதா அந்த பாம்போட நாக்கு எப்படி வெளியே வந்துக்கிட்டு சீறிக்கிட்டு வருது வீரனை பார்த்து. பயமா இருக்குல்ல. அதை பார்த்து கோபமடைந்த வீரன் பாம்பை வேலால் குத்தி கொன்றான். இப்போ பாம்பு நம்மளை பார்த்து அந்த மாதிரி பண்ணால் நம்மளாம் பயந்து போயிடுவோம். ஆனால் அவன் வீரன், அவன் என்ன பண்ணான், பாம்பு அவனை பார்த்து சீர்றதை பார்த்து கையில் வேல் வச்சுருந்தான் இல்லையா, அந்த வேலாலேயே குத்தி பாம்பை கொன்னுட்டான். பாருங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் அவனோட வெயிலில் பாருங்கள் பாம்பு சுழட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த வெயிலால் குத்தி கொன்னுட்டான். முத்து மாலையை எடுத்து கொண்டு சென்றான். அந்த பாம்பை குத்தி கொன்னதுக்கப்புறம் அங்கேருந்த முத்து மாலையை எடுத்துக்கிட்டு போயிட்டான். இளவரசியிடம் முத்து மாலையை வீரர்கள் கொடுத்தனர். இளவரசி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வீரர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க எடுத்த முத்து மாலையை கொண்டு வந்து இளவரசிக்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கு இளவரசி என்ன சொன்னாங்க, மிக்க நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காகம் பாம்பின் தொல்லை இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. அந்த பாம்பு தான் செத்து போச்சு இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம காக்கையார் என்ன பண்ணாங்க, பாம்போட தொல்லை இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. கீச் 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 பாருங்க, கா கா கான் சத்தம் போட்டுக்கிட்டே இதில் கீச் கீச் கீச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து கீச் கீச்சுன்னு கத்துறது என்னென்னா அது ஒரு வகையான சவுண்டு, ரொம்ப சந்தோஷத்தில் விடுற சவுண்டு, ஓகேங்களா. கீச் கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டு ரொம்ப ஹாப்பியாக நம்ம காக்கையார் இருந்தாங்க. இந்த கதையோட நீதி கருத்து என்ன, பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்தல். அதாவது நம்ம எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு தீங்கு செய்தல் கூடாது, அதாவது கெடுதல் பண்ணக்கூடாது. நம்ம நல்லது நினச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லதே நடக்கும். அதே சமயம் நம்ம மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தோம் அப்படின்னா அந்த கெடுதல் திரும்பி நம்மையே வந்து சேரும், ஓகேங்களா. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த கதை, காகமும் நாகமும். குட்டீஸ், நீங்களும் யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் எல்லோருக்கும் நல்லதே செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.